உயிரினங்களில் ஏற்படும் வேதியியல் மாற்றம் மற்றும் மூலக்கூறு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு அறிவிப்பு. மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்தளிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற சர்வதேச தசரா திருவிழா, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. முன்னாள் முதலமைச்சரின் அடிப்படை உரிமை சுலபமாக ரத்து செய்யப்படும் போது சாமானிய மக்களின் நிலை என்ன? மெஹபூபா முஃப்தி காட்டம். அமித்ஷாவின் வருகையையொட்டி மெஹபூபா வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டதாக டுவிட்டரில் பதிவு. மெஹபூபா முஃப்தியின் ட்விட்டர் பதிவுக்கு ஸ்ரீநகர் காவல்துறை மறுப்பு. பதான் உட்பட எங்கு செல்லவும் தடை இல்லை எனவும் வீடு பூட்டப்படவில்லை எனவும் விளக்கம். தெலங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியை பாரத் ராஷ்டிர சமிதி என பெயர் மாற்றம் செய்தார் சந்திரசேகர ராவ். வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தம். திண்டுக்கல் பழனி அருகே கோழி பண்ணையில் தீ விபத்து, 5000 கோழி குஞ்சுகள் உயிரிழப்பு. தென்காசியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர், உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டம். ஈரானில் ஹிஜாபுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு இஸ்ரேலே காரணம், ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி குற்றச்சாட்டு.